அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய பட்டுப்பாடவையிலேருந்து புதுசாக எப்படி ஒரு ட்ரெஸ் வந்து தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பட்டுப்பாடை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து முந்தானி வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து முந்தி. முந்தி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே பார்டர் கொடுத்துருக்குறாங்க, மேலே வந்து சின்ன பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன பார்டர் வந்து மேலே கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இது வந்து தேவைப்படாது. கீழே வந்து இந்த பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பார்டரை நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்தி முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாலு பூ வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. புட்டா டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பகுதி வந்து நம்ம ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம். இந்த முந்தி பகுதியை வந்து நமக்கு மேலே டாப்புக்கு வந்து எடுத்துக்கலாம். மீதமுள்ள இந்த சாரீ ஃபுல்லாக நம்ம வந்து கீழே வந்து ப்ளீட் வச்சு தைக்கிறதுக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது முந்தி பகுதியை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி அந்த கீழே டிசைன் இருந்தது பார்த்தீங்களா, முந்திக்கு அடுத்து அது வந்து ஸ்லீவுக்கு அதோட நம்ம கட் பண்ணிடலாம். மீதம் வந்து நான் ஒரு 3 மீட்டர் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சாரீலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உள்கொத்தில் இருந்து ஒரு 3 மீட்ரு வந்து தனியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பாட்டமுக்கு. மீதம் வந்து ஒரு 1.5 மீட்டர் இருந்தது. இந்த 1.5 மீட்ரு வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு குட்டி ட்ரெஸ் வந்து தைக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம தைக்கலாம். அதே மாதிரி முந்தி வந்து நான் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முந்திக்கு அடுத்து வந்து கீழே வந்து பார்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, கீழே வந்து புட்டா இருந்ததுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இது வந்து நம்ம ஸ்லீவுக்காக நான் தனியாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் அளவுக்கு இருக்குது. முந்தி வந்து ஒரு 50 பாயிண்ட் இருக்குது. இது வந்து ஒரு 1.5 மீட்ரு, இது வந்து ஒரு 80 பாயிண்ட். இது ரெண்டும் சேர்ந்து 1.30, கிட்டத்தட்ட 1.5 மீட்ரு இருக்குது. அதே மாதிரி இது ஒரு 1.5 மீட்ரு, மொத்தம் 2.5 மீட்ரு, இது ஒரு 3 மீட்ரு, மொத்தம் 5.5 மீட்ருக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து சாரி இருந்தது. நம்ம இதை வச்சு எப்படி ஒரு 2 ட்ரெஸ் வந்து தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அம்மாவும் பொண்ணும் போடுற மாதிரியான ட்ரெஸ் வந்து நம்ம இந்த சாரியில் வந்து நம்ம தைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேல் டாப்புக்கு தேவையான ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து லைனிங்கில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரிஜினல் பீஸில் கட் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ நார்மலாகவே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் டாப்புடைய ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச் வச்சிங்க அப்படின்னா சரியாக வந்து இருக்கும். இல்லை நல்ல ஹைட்டாக இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் 16 இன்ச் வைக்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 14 இன்ச் வந்து வைக்கலாம். 14லேருந்து 16 வரைக்கும் உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம். நீங்கள் நார்மலாக ஆவரேஜாக வந்து நீங்கள் 15 இன்ச் வச்சிங்க அப்படின்னா சரியாக வந்து இருக்கும். இப்போ அந்த 15 இன்ச்சு கூட நம்ம ஸ்டிச்சிங்காக கீழே 1/2 இன்ச் மேல் 1/2 இன்ச் சேர்த்து 16 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைனிங் வந்து அப்படியே ரெண்டாக நான் வந்து போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு பகுதி வந்து ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு பகுதி வந்து பேக்குக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டிங் சைடை வந்து நம்மளே பார்த்து போட்டுக்கோங்க. ஓப்பன் சைடை வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கோங்க. நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரியே ரெண்டாக வந்து மடித்து போட்டுக்கோங்க. ஒரு பகுதி வந்து ஃப்ரண்ட்டுக்கும் இன்னொன்று வந்து பேக்குக்கும் சரியாக போட்டு கீழே வந்து சரி சமமாக இருக்க மாதிரி நம்ம ஒரு லைன் போட்டு கட் பண்ணிடலாம். கீழே வந்து ஏற்றம் இறக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து வச்சு ஒரு லைன் போட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணிட்டுலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம இன்னொரு லைன் வந்து போடலாம். இது வந்து நமக்கு தையலுக்கு சரிங்களா, கீழே இந்த லைன் வந்து கீழே தையலுக்கு வந்து நமக்கு போயிடும். இது நேரே மேலே வந்து நம்ம ஒரு 15.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு ரெடி அளவு வந்து 15 இன்ச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நம்ம வந்து 15.5 இன்ச்சில் ஒரு மார்க்கும் 15 இன்ச்சில் ஒரு மார்க்கும் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து லைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இது வந்து மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக, இது வந்து கீழே பாட்டம் கூட ஜாயின் பண்ணுறதுக்காக. இடையில இருக்க இந்த 15 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு மேல் டாப்படியே ரெடி அளவாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி 6 இன்ச்சுங்கிறது ஆம்ஹோல் வரைகிறதுக்காக கொஞ்சம் கீழே தள்ளியே மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோலுடைய உயரமும் வந்து நான் 6 இன்ச்சுக்கு நான் வந்து வச்சுக்கிறேன். சரியா, ஷோல்டர் ஆம்ஹோல் ரெண்டுக்குமே நம்ம வந்து 6 இன்ச்சு வந்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ மார்பு சுற்றளவு வரைகிறதுக்காக
அதே 6 இன்ச்ங்கறத கொஞ்சம் தள்ளியும் மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த ஆம்பளோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து தான் நம்ம மார்க் பண்ணோம் கீழ உள்ள லைன்ல இருந்து கிடையாது அடுத்து மார்க் சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 9 இன்ச்க்கு மார்க் பண்றேன் இப்போ இங்க 9 இன்ச் சைடுல வந்து ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதுல வந்து நமக்கு 1/2 இன்ச் கிடைக்குது அந்த 1/2 இன்ச்ங்கறத நம்ம கீழேயும் வந்து எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வேஸ்ட் ரவுண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல நீங்க டாட் பிடிக்கிற மாதிரி இருந்தா நம்ம கொஞ்சம் எக்ஸஸா கிளாத் வந்து தேவைப்படும் நமக்கு 8 இன்ச் வரும் இப்போ 8 இன்ச் அப்படிங்கறத நம்ம மார்க் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு இருக்கு நமக்கு 1.5 இன்ச் தையலுக்கு போதும் இந்த 1 இன்ச் அப்படிங்கறதை இங்க டாட் வந்து நம்ம பிடிச்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு டாட் எல்லாம் வேண்டா அப்படினா நீங்க இந்த 1 இன்ச் நம்ம கமி பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த Dressக்கு வந்து நான் டாட் வந்து நான் பிடிக்க போறது கிடையாது அதனால நான் 1 இன்ச் கமி பண்ணி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நீங்க டாட் பிடிக்கிற மாதிரி இருந்தா இந்த இடத்துல உங்களுக்கு 1 இன்ச் வேணும் சரிங்களா இங்க 9 இன்ச் இந்த லெந்த் வந்து பாத்தீங்கன்னா 9 இன்ச் அது மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நான் 8 இன்ச் வந்து வைக்கிறேன் இங்க 1 இன்ச் அப்படிங்கறது இங்க டாட் பிடிக்கிறதுக்காக இந்த 1.5 இன்ச் அப்படிங்கறது சைடுல நமக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து போய்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கே நான் வந்து டாட் பிடிக்க போறது கிடையாது அதனால இந்த இடத்துல நான் 1.5 இன்ச் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கும் இதுக்கும் அப்படியே லைன் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம ஆம்பல் வந்து வரையிக்கலாம் ஆம்பல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1 இன்ச்க்கு மார்க் பண்ணாலுமே போதும் 1 இன்ச்க்கு மார்க் பண்ணி அப்படியே வளைச்சி போடுறங்க இப்போ இதோட ஆம்பல் சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படினா 8.5 இன்ச்க்கு நமக்கு இருக்கு ரெண்டு பக்கமும் சேர்க்கும்போது நமக்கு 17 இன்ச் வந்து ஆம்பளுடைய சுற்றளவு வந்து கிடைக்கும் அடுத்து neck வந்து வரையிக்கலாம் பேக்ல வந்து பாட்னிக்கும் ஃப்ரண்ட்ல வந்து பானைக்கும் நம்ம வந்து கட் பண்ண போறோம் இப்போ பேக் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 8 இன்ச் எடுத்துக்கிறேன் தையலுக்கு சேர்த்து நம்ம ஒரு 8.5 இன்ச்க்கு வந்து மார்க் பண்ணலாம் அதே மாதிரி ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 இன்ச் வெச்சுக்கலாம் அது கூட தையலுக்கு சேர்த்து 5.5 இன்ச்க்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த கழுத்துடைய வெட்டு பாகம் வந்து பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்து நான் வைக்கிறேன் இங்க இந்த சின்ன ஷோல்டர் வந்து நமக்கு 3.5 இன்ச் இருக்கு இதுல தையலுக்கெல்லாம் போக நமக்கு 2.75ங்கறது நமக்கு ரெடி அளவா வந்து இருக்கும். கழுத்து பக்கம் 1/4 இன்ச்சும் கை பக்கம் 1/2 இன்ச்சும் நமக்கு போய்டும். இப்ப 2.75 அப்படிங்கறது உங்களுக்கு சின்ன ஷோல்டரா கிடைக்கும். கழுத்துடைய வெட்டு பாகம் வந்து நம்ம 2.5 இன்ச்க்கு வந்து எடுத்துறோம். இது வந்து ஃப்ரண்ட் neck பா neck. இது வந்து 8 இன்ச்க்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதுக்கு மேல டீப்பா வேணும் அப்படினா நீங்க வந்து வச்சுக்கலாம் பட் நீங்க டீப்பா வைக்கும்போது என்ன ஆகும்னா இங்க ஷோல்டர் வந்து நீங்க கொஞ்சம் குறைச்சிட்டே வந்து வரணும் இப்போ இந்த 2.5 இன்ச்ங்கறத இங்கேயும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதையும் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ பார்ட்னருக்கு வந்து பாத்தீங்கனா மேல இருந்து ஒரு 2.5 இன்ச்க்கு மார்க் பண்றேன் அதே மாதிரி கீழ இருந்து ஒரு 1 இன்ச்க்கு மார்க் பண்றேன் கீழ இருந்து 1 இன்ச்க்கு மார்க் பண்ணிறதுக்கு வெளியில ஒரு 1/4 இன்ச்க்கு நான் வந்து மார்க் பண்றேன் இந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க அதுல இருந்து உள் பக்கம் ஒரு 1/2 இன்ச்க்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்க மேலே இருந்து அப்படியே இந்த 1/2 இன்ச்க்கு உள்ள வளைச்சு கொண்டுட்டு வந்துட்டு திருப்பி இந்த இடத்துல இருந்து நம்ம இங்க 1 இன்ச்க்கு வெளியில வரையிருக்கோம்லையா அது வரைக்கும் அப்படியே இத வந்து கொண்டுட்டு போங்க அடுத்து இங்க இருந்து இந்த கார்னர் வந்து டச் ஆகி அதுக்கு கீழே நம்ம ஏற்கனவே வந்து பாக்ஸ் போட்டுட்டோம் இல்லையா அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்ல வந்து நம்ம கொண்டு முடிச்சிரலாம் இப்போ நமக்கு neck வந்து 8.5 இன்ச் அப்படிங்கறது நமக்கு சரியா வந்து இருக்கும் இப்போ நமக்கு back neck வந்து 8.5 இன்ச் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம back neck வந்து வரையிட்டோம் அடுத்து front neck வந்து உள் பக்கம் இருக்கிறதுல நாம வந்து வரையிக்கலாம் இப்போ நீங்க இந்த மாதிரி deep neck வைக்கிறீங்க அப்படினா நீங்க இந்த armhole வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி வந்து நீங்க mark பண்ணனும் இப்போ இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்க்கு உள்ள தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கலாம் அப்ப இங்க இருந்து இங்க கிராஸா வந்து ஒரு லைன் வந்து நம்ம போடணும் இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ண இந்த கார்னர்ல இருந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே ரவுண்ட் வந்து வரையிக்கலாம்
சரிங்களா இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணதுல நம்ம வந்து ஆம்பல் சுற்றல வந்து அளந்து பார்க்கலாம் நமக்கு 8.5 இன்ச் இருக்கு நம்ம மேலே இதுல வந்து அளக்கும் போது நமக்கு 8.5 இன்ச் கிடைச்சது அப்போ இந்த இடத்துல நாம என்ன பண்ணனும்னா ஒரு 1/2 இன்ச் நாம வந்து குறைச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நார்மல் நெக் இப்போ நீங்க வந்து இந்த பாட் நெக் வந்து இந்த இறக்கமும் இந்த அகலமும் படுத்தாம நார்மலா ஒரு யூ நெக்கோ இல்ல ரவுண்ட் நெக்கோ நீங்க வைக்கிறீங்க அப்படினா இந்த இடத்துல நீங்க உள்ள தள்ளி மார்க் பண்ண தேவை இல்ல அதே மாதிரி இங்கேயும் நீங்க உள்ள தள்ளி மார்க் பண்ண தேவை இல்ல இதே இது நீங்க இந்த இடத்துல நம்ம அகலமா டீப் நெக் வெட்டும்போது கொஞ்சம் அகலமா வெட்டும்போது இந்த இடத்தலயும் ஒரு 1/2 இன்ச் நீங்க வந்து உள்ள தள்ளி கட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்ப இந்த சுற்றல வந்து அதிகமா எவ்வளவு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த மார்பு சுற்றளவையும் உள்ள தள்ளி மார்க் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ இதுல வந்து நீங்க ரெண்டு விஷயம் வந்து தெரிஞ்சிட்டிருப்பீங்க நார்மல் நெக்குக்கும் இந்த மாதிரி அகலமான நெக் வெட்டும்போது நாம என்னென்ன ஆல்டரேஷன் பண்ணனும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நெக் மட்டும் கட் பண்ணாம மற்ற அளவுகள் எல்லாம் நாம அப்படியே கட் பண்ணிடலாம் நீங்க மார்பு சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணது இல்லாம ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல நம்ம நாச் வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்க ஒரு நாச் வந்து போட்டுறலாம் நீங்க சென்டர்னு தெரியிறதுக்காக இங்கேயும் வந்து ஒரு கட் வந்து நம்ம போட்டுறலாம் இப்போ இதுல வந்து நம்ம நெக் வந்து கட் பண்ண போறது இல்ல ஸ்டிட்ச் பண்ணும்போது நாம இது வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இதல நீங்க பேக் வந்து எடுத்துருங்க இப்போ நெக் ஃப்ரண்ட் நெக் வந்து பாத்தீங்கன்னா நாம 5 இன்ச் சொல்லி இருந்தோம் 5 இன்ச்க்கு மேல இருந்து நாம ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 5.5 இன்ச் வந்து வெச்சுக்கலாம் அதே மாதிரி கழுத்துடைய வெட்டு பாகம் வந்து 2.5 இன்ச் அதையும் நாம வந்து வெச்சுக்கலாம் ரெடி செய்து ஒரு லைன் வந்து நம்ம போட்டு விட்டுறலாம் அதே மாதிரி மேல இந்த இடத்துல நம்ம கட் வந்து போட்டு விட்டுறோம் இல்லையா அது வந்து தெரியுது அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்து வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ள தள்ளி மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஸ்ல நீங்க போடணும் இந்த மாதிரி கிராஸ்ல நீங்க போடும்போது फिनिश பண்ணி வரும்போது உங்களுக்கு அந்த பாஸ் சேஃப் வந்து உங்களுக்கு அழகா வந்து கிடைக்கும் அதனால ஸ்ட்ரைட் ஒரு பாக்ஸ் போட்டு அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி நீங்க மார்க் பண்ணி இந்த மாதிரி வரையிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கும் வந்து நம்ம இப்ப வந்து கட் பண்ணவேண்டாம் நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் இது வந்து நமக்கு பேக் அடுத்து மீதமுள்ள கிளாத்ல நாம வந்து ஸ்லீவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் அப்படிங்கறப்ப நார்மலா எல்லாத்துக்குமே 10 இன்ச் வச்சா சரியா வந்து இருக்கும் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்காங்கன்னா நீங்க 9 இன்ச் 9.5 இன்ச் வந்து வைக்கலாம் நல்ல ஹைட்டா இருப்பாங்க அப்படினா நீங்க ஒரு 10.5 இன்ச் 11 இன்ச் வரைக்கும் வைக்கலாம் நார்மல் 10 இன்ச் அப்படிங்கறது எல்லாத்துக்குமே வந்து சரியா வந்து இருக்கும் இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 9.5 இன்ச் வந்து ஸ்லீவோட உயரம் வந்து வைக்கலாம் அது கூட தையலுக்கு வந்து 1 இன்ச் சேர்த்து 10.5 இன்ச்ல வந்து மார்க் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஆம்பல் டெப்த் நம்ம கட் பண்றதுக்காக நம்ம ஒரு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த 1/2 இன்ச்ங்கறதை இங்க வச்சிட்டு மேல இருந்து 3 இன்ச்ல ஒரு மார்க் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ பேக் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க இந்த பேக் பீஸ்ல இந்த மேல உள்ள கார்னர்ல இருந்து இந்த ஆம்பல் நாச் வரைக்கும் என்ன அளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க நமக்கு ஒரு 7 இன்ச் வந்து இருக்கு இந்த 7 இன்ச் அப்படிங்கறதை இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆம்பல் டெப்த் வரையிறதுக்காக இந்த 7 இன்ச்ங்கறத நம்ம இங்க வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நாம அப்படியே ஸ்லீவுக்காக அந்த ஷேப் வந்து வரையிக்கலாம் இதோட சுற்றளவு வந்து பாத்துக்கலாம் எட்டு இன்ச் வந்து இருக்கு நமக்கு போதுமானதா இருக்கும் அடுத்து இந்த ஸ்லீவோட ஓபன் வந்து பாத்தீங்க அப்படினா 5 இன்ச் நான் வந்து வைக்கிறேன் உங்களோட ஓபன் என்ன அளவோ நீங்க உங்க அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மேலையும் நம்ம தையலுக்கு 1.5 இன்ச் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையும் சேர்த்து வந்து லைன் வந்து போட்டுறலாம் 3/4 ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா லைன் போடாம நீங்க கொஞ்சம் இந்த மாதிரி உள்ள வந்து போடிங்க அப்படினா அளவு வந்து உங்களுக்கு சரியா இருக்கும் இல்லனா இந்த இடத்துல வந்து சுற்றளவு சரியா இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லூஸ் அடிக்கும் இந்த இடத்துல அதனால இங்க எனக்குள்ள மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம்
இந்தமாதிரி உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது நம்ம அதே மாதிரியே வந்து கட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படினா நீங்க கட் பண்ணும்போது நேரா கட் பண்ணீங்கனாலும் ஸ்டிட்ச் பண்ணும்போது அதே மாதிரி வளைச்சு நீங்க வந்து ஸ்டிட்ச் பண்ணணும். அப்பதான் வந்து ஃபிட்டிங் வந்து சரியா இருக்கும். இப்போ நம்ம வளைச்சு மார்க் பண்ணதுலயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது எல்போ ஸ்லீவ் தான் வேணும்ங்கறது இல்ல. உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் வேணும் அப்படினா நீங்க ஷார்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். உங்க அளவு என்ன அளவோ நீங்க அதே அளவுக்கு நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு நாச் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு நாச் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இத வச்சு நம்ம மெயின் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல ஓபன் பண்ணி நம்ம வந்து டிசைன் வச்சு தைக்க போறோம். அதனால நம்ம வந்து ரெடி பீஸ்ல அதாவது மெயின் பீஸ்ல வந்து நம்ம ரெண்டு பீஸா வந்து எடுத்துக்கலாம். ரைட் கொண்டு லெஃப்ட் கொண்டு தனித்தனியா கட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணதுக்கு பின்னாடி நம்ம லைனிங் கூட வந்து வச்சு அட்டாச் பண்ணுவோம். அதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து போட்டுருக்கேன். இப்போ இந்த வெளியில இருக்கக்கூடிய பிளைன் கிளாத் இருக்கு இல்லையா, இதோட நான் வந்து கட் பண்ண போறேன். இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டிச்சஸ்க்குள்ள வந்து நமக்கு போயிடும். இப்போ இதை அப்படியே ரெண்டா வந்து நான் அடிச்சு வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த கீழே உள்ள பார்டர் சைட்ல இருக்கிறது எல்லாம் விட்டுட்டு இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த டிசைனை மட்டும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து எடுத்துக்க போறோம். இதுல சென்டர்ல வந்து நம்ம டிசைன் வச்சு தைக்க போறோம். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி மடிச்சு போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். கொஞ்சம் சைடுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா லைனிங் வந்து ஃபோல்டிங்காவே அப்படியே இருக்கு. நம்ம இது வந்து அப்படியே நம்ம வந்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ இந்த ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இதை போடும்போது நமக்கு இந்த பிளைன் கிளாத் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம ஃப்ரண்ட்ல டிசைன் வைக்கும்போது இதெல்லாம் உள்ளுக்கு போயிடும். நமக்கு வெளியில வந்து பார்க்கும்போது சென்டர்ல நம்ம ஜாயிண்ட் வந்து பண்ணிடுவோம். நமக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரி டிசைனா தான் நமக்கு வந்து இருக்கும். அடுத்து நம்ம ஸ்லீவும் பேக்கும் வந்து பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ஸ்லீவுக்கு வந்து சொல்லியிருந்தோம் இந்த கீழே பார்டருக்கு மேலே இந்த பெரிய புட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்லீவுக்கு எடுத்தது போக மீதமுள்ள கிளாத்துல நம்ம பேக்குக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே அப்படியே நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அப்படியே போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பக்கம் சைடில் நமக்கு கிளாத்து போதலை அப்படிங்கிறப்ப நம்ம இந்த பக்கம் இருக்க பீஸ் எடுத்து இங்கே நம்ம ஜாயின் போடுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஃபோல்டிங்காக இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருலாம். இப்போ நமக்கு இதில் ரெண்டு பீஸ் வந்து இருக்கு. ரெண்டு ஸ்லீவுக்குமே நமக்கு வந்து சரியாக வந்து இருக்கும். அடுத்து இதில் மீதமுள்ள கிளாத்தில் வந்து நம்ம பேக்குக்கு வந்து எடுத்துக்கலாம். பேக் வந்து இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஒரு கார்னர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கார்னரில் அந்த மாதிரி வச்சு பாருங்க. வச்சுட்டு நமக்கு எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ மீதமுள்ள கிளாத்தை இந்த மாதிரியும் மடிச்சு வந்து போட்டு நம்ம பேக்குக்கு வந்து எடுத்துக்கலாம். நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு சைடில் வந்து கொஞ்சம் அகலமான பீஸ் வந்து கிடைக்கும். நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அப்படியே ரெண்டாக மடிச்சு போட்டோம்னா அந்த இடத்துல ரெண்டு பிட் பீஸாக வந்து கிடைக்கும், சின்ன சின்ன பீஸாக வந்து கிடைக்கும். நம்மளால் வேறு எதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மடிச்சு போட்டு எடுக்கும்போது நமக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம வேறு எதுக்காவது நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதுக்கும் அப்படியே சுற்றிலும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக்கும் வந்து கட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட்டும் வந்து கட் பண்ணியாச்சு, ஸ்லீவும் வந்து கட் பண்ணியாச்சு. கீழே ஃப்ளீட் வைக்கிறதுக்காக நம்ம 3 மீட்டருக்கு வந்து கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மொத்த ஹைட் எவ்வளவுன்னு பார்த்துட்டு அதில் இந்த மேல் டாப்புடைய ஹைட்டை மைனஸ் பண்ணிவிட்டு மீதமுள்ள ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த கிளாத் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். 3 மீட்டரில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா நமக்கு பாட்டமுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமோட ஹைட்டு 38 இன்ச் இருந்தால் எனக்கு போதுமானது. இப்போ இது வந்து மொத்தத்துக்கு எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம்.
இன்ச் வந்து இருக்கு நமக்கு அவ்வளவு ஹைட் வந்து தேவை கிடையாது நமக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் கீழ பார்டர்ல இருந்து மேல வரைக்கும் நமக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஒரு 38 இன்ச் இருந்தா போதுமானது நான் வந்து கீழ பார்டர்ல இருந்து கீழ வந்து நம்ம மடிச்சலாம் தைக்க மாட்டோம் இல்லீங்களா அப்போ கீழ பார்டர்ல இருந்து ஒரு 38 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் वीडियो नम्बर पाकल कंपा वीडियो पिछड़ी निक्रेन वीडियो उड़ीचर और लाइक पड़ूंग फ्रेंड्स शेयर पड़ूंग वीडियो पी निकी अभी कमेंट में मरकरें इतवर नहीं चेनल सब्सक्राइब पड़े अब चेनल मरकाम सब्सक्राइब पड़ो अब ना पड़े वीडियो उ नोटिफिकेशन कं वनकम।